எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கிக்கி தமிழா. இன்றைக்கி வந்து நம்மக்கிட்ட மீ பேண்ட் 4 இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீ பேண்ட் 4ரோட அன்பாக்சிங் செட்டப் அண்ட் ஓவர்வியூ தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, மீ பேண்ட் 4 வந்து இன்னும் இந்தியாவில் லான்ச் ஆகலை. நாங்கள் வந்து பெங்களூரில் வாங்கி சைனாலேருந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த மீ பேண்ட் 4 அன்பாக்ஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து இது எப்படி செட்டப் ப்ராசஸ்லாம் நம்ம பார்த்துட்டு, அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து மீ பேண்ட் 4 வந்து ஃப்ரீயாக வந்து கிவ் அவே வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ முடிச்சதுக்கப்புறம் கடைசியில் வந்து நான் கிவ் அவே டீடைல்ஸ்லாம் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ வாங்க ஆரம்பிக்கலாம். இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரோஸ் தான் ஆப். இந்த ஆப் நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் டவுன் பண்ணிக்கலாம். கீழே வந்து லிங்க் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபோன் நம்பர், கூகுள் அப்புறம் ஃபேஸ்புக்கில் வந்து நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். இந்த ஆப் மூலமா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சூப்பராக வந்து காசு வந்து சம்பாதிக்கலாம். இதில் வந்து நமக்கு காயின்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும். சில காயின்ஸ் ஏர்ன் பண்ண காயின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நைட் 12 o'clock வந்து நமக்கு காசாக வந்து இருக்கும். அதை வந்து நீங்கள் பேடிஎம்க்கு வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்வைட் கோட் இருக்குது. அந்த இன்வைட் கோட் வந்து நீங்கள் கீழே வந்து ஒரு கோட் இருக்கும். அந்த கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 25 rupees உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் வந்து அங்கே இருக்க டாஸ்க் எல்லாமே நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முடிக்கும் போது அந்த மாதிரி காயின்ஸாக நமக்கு வந்து கிடைக்கும். அந்த காயின்ஸ் எல்லாமே வச்சுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நாளும் அது வந்து நமக்கு ருபீஸாக மாறும். அந்த ருபீஸ் வந்து நீங்கள் பேடிஎம்ல வந்து லிங்க் பண்ணி நீங்கள் பேடிஎம் காசை வந்து எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்வைட் பண்ணும்போது ஒரு ஒரு ஃப்ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து 1500 coins வந்து கிடைக்கும். அப்புறம் வந்து அந்த ஃப்ரெண்டு வந்து வேறு ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணாங்கன்னா அதுக்கு கூட உங்களுக்கு வந்து காசு கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலிக்க ரொம்ப ஈஸியாக வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அப்படியே உங்கள் ரெஃபரல் கூட கண்டிப்பாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அப்புறம் சில கேம்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அந்த கேம்ஸ் ஆடாடக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து காயின்ஸ் கிடைக்கும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இங்கே வந்து உங்களோட பேலன்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி காட்டும். என்கிட்ட பார்த்தீங்கன்னா 1000 rupees பேலன்ஸ் இருக்குது. ஸோ இந்த 1000 rupees வந்து நீங்கள் பேடிஎம்ல வந்து ரொம்ப ஈஸியாக வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ பேடிஎம்ல என்ன நம்பர் இருக்கோ அதே நம்பர் வந்து இதில் கொடுங்க. ஸோ ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேடிஎம்ல வந்து உங்களுக்கு வித்ட்ரா வந்து கொடுத்துரும். ஜஸ்ட் வந்து அந்த வித்ட்ரா பட்டன் ப்ரெஸ் பண்ணால் போதும், உங்களுக்கு வந்து பேடிஎம்க்கு வித்ட்ரா வந்து ஆகிடும். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம இந்த மீ பேண்ட் 4ரோட அன்பாக்சிங் வந்து பார்க்கலாம். நீங்கள் பார்க்கலாம், இது வந்து ஒரு ரீட்டைல் யூனிட் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து பெங்களூர் மூலமா வந்து வாங்கினோம். சைனாலேருந்து இம்போர்ட் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு ஃபுல்லாக வந்து பாக்ஸ் பூரா நமக்கு வந்து சைனீஸில் எழுதியிருக்கு. எனக்கு வந்து சத்தியமாக சைனீஸ் வந்து படிக்க தெரியாது. உங்களுக்கு சைனீஸ் படிக்க தெரிஞ்சால் கண்டிப்பாக நீங்கள் வந்து பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி படிக்கலாம். அப்படியே கீழே கவனம் பண்ணுங்கள், எனக்கு வந்து தெரியும். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ சீல வந்து இப்போ தான் நம்ம வந்து கட் பண்ணிட்டு இருக்கோம். நல்ல விஷயம், கஸ்டம்ஸ் வந்து நமக்கு ஓப்பன் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லணும். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து மீ பேண்ட் 4 வந்து நமக்கு அப்படியே இருக்கு. ஸோ அந்த மீ பேண்ட் 4 மேலே ஒரு சூப்பரான கவர் ராப்பிங் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கவர் ராப்பிங் வந்து நம்ம பிரித்து பார்ப்போம். தூரத்துலேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே மீ பேண்ட் 3 பேக்கிங் மாதிரி இருக்கு. ஸோ உள்ளே போய் பார்ப்போம், இது வந்து மீ பேண்ட் 3 இல்லாட்டி கரெக்டாக தான் அமைச்சிருக்காங்களா மீ பேண்ட் 4 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் பார்க்கலாம், கரெக்டாக தான் அமைச்சிருக்காங்க. இது வந்து மீ பேண்ட் 4 தான். நமக்கு வந்து வெளிலேருந்து பார்க்கும்போது மீ பேண்ட் 3 மாதிரி இருந்தாலும் உள்ளே வந்து பிடிக்கும்போது கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் வந்து தெரியுது. குவாலிட்டி கூட நமக்கு வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஆனால் ஸ்ட்ராப் வைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே பார்க்குறதுக்கு வந்து மீ பேண்ட் 3 தான். ஆனால் நமக்கு வந்து மீ பேண்ட் 3 ஸ்டாப்லாம் பார்த்தீங்கன்னா மீ பேண்ட் 4 வந்து நம்மளுக்கு வேலைக்கே ஆகாது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதை வந்து நம்ம பக்கத்தில் வச்சிடலாம். உள்ளே வந்து நமக்கு திருப்பி ஒரு சைனீஸில் இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் இருக்குது, கண்டிப்பாக நமக்கு வந்து புரிய போகிறதில்ல. ஸோ அதை வந்து நம்ம பக்கத்தில் வச்சிடலாம். உள்ளே வந்து நமக்கு ஒரு சார்ஜிங் கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த மீ பேண்ட் 4 ஒரு ஓவர் வியூ வந்து பார்க்கலாம். பின்னாடி வந்து நமக்கு அந்த ஹார்ட் ரேட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க, நீங்களே பார்க்கலாம். அப்புறம் வந்து அந்த மீ லோகோ வந்து இருக்குது. பேண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏற்கனவே பார்த்த அதே ஸ்டாப் தான். நீங்கள் வந்து அந்த கேப்சூல் வந்து வெளில எடுத்துகிட்டு நீங்கள் வந்து சார்ஜிங் வந்து போட்டுக்கலாம். ஸோ நமக்கு வந்து நல்லா டைட்டாக வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். மீ பேண்ட் 3 நமக்கு ரொம்ப லூஸாக இருந்துச்சு, ஆனால் மீ பேண்ட் 4 நமக்கு நல்லா டைட்டாகவே இருக்கும். ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து சாமிக்கு வந்து குடோஸ் சொல்லி ஆகணும். நான் சொன்ன மாதிரி பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஹார்ட் ரேட் சென்சார் இருக்குது, அது எவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அப்புறம் மீ லோகோ வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ஆமுலட் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் ஒரே ஒரு டச் பட்டன் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம திருப்பி வந்து அதை உள்ளே வந்து ப்ளேஸ் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த வாட்ச் வந்து இப்போ சுவிட்ச் ஆன் பண்ண வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் என்ன தெரியுதுனா எங்கிட்ட வந்து மீ பேண்ட் 3 இருக்குது. ஸோ அதோட கம்பேர் பண்ணும்போது எனக்கு வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ வந்து நம்ம சுவிட்ச் ஆன் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ சார்ஜ் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன், நான் வந்து சார்ஜை வச்சுட்டு நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ இப்போ வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் நமக்கு வந்து சார்ஜ் ஆயிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆன் 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 பண்ணி எல்லாமே சைனீஸில் தான் வந்து நமக்கு காட்டுது. ஸோ நம்ம வந்து கண்டிப்பாக கன்வெர்ட் பண்ணி நமக்கு வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணால் தான் நமக்கு வந்து இங்கிலீஷில் வந்து வேலை செய்யும். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு இதை வந்து ஃபோனோட வந்து கனெக்ட் பண்ணலாம். ஸோ நான் வந்து மீ ஃபிட் ஆப் டவுன்லோட் பண்ணி மீ ஃபிட் ஆப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் வந்து பேண்ட் அப்படின்னு சொல்லி வந்து செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எப்பயும் பண்ணுற மாதிரி ஜஸ்ட் வந்து பக்கத்தில் வச்சா போதும், அதுவே வந்து நமக்கு டிடெக்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் பார்க்கலாம், நமக்கு வந்து இப்போது அதை வந்து டிடெக்ட் வந்து பண்ணிருச்சு. ஸோ ஜஸ்ட் வந்து அந்த டிக் வந்து நம்ம கிளிக் பண்ணணும்.
அப்புறம் கிளிக் பண்ணோடனே நமக்கு வந்து கனெக்ட் வந்து ஆயிடுச்சு. ஸோ இது வந்து சைனீஸ் ஃபார்ம்வேர்ல வந்து நமக்கு இருக்குது. ஸோ இப்போ வந்து ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து பண்ணியாகணும். ஆமாங்க, நான் சொன்ன பாருங்கள் செட்டிங்ஸ் எல்லாமே நமக்கு வந்து மாறுது. ஸோ இதுக்கப்புறம் வந்து நமக்கு பேண்டில் எல்லாமே இங்கிலீஷில் வந்து தெரியும். ஸோ நீங்கள் வந்து நீ பேண்ட் ஃபோர் வாங்கினீங்கன்னா கூட இந்த செட்டிங்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணுங்கள். இது பண்ணால் தான் உங்களுக்கு வந்து இங்கிலீஷில் வந்து ஃபுல்லாக வந்து மாறும். ஸோ பாருங்கள் இப்போ வந்து நமக்கு இங்கிலீஷில் வந்து மாறிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நமக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து இங்கிலீஷில் தான் வந்து காட்டுது. ஸோ இந்த ஆப்பில் வந்து நமக்கு இங்கிலீஷில் தான் காட்டும். எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் வந்து நமக்கு மாற்றிருக்காங்க மீ பேண்ட் 3லேருந்து. ஸோ நம்ம எல்லாமே வந்து ட்ரை பண்ணி வந்து பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் கூட வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து நம்ம பண்ணியாகணும், அப்போ தான் லேட்டஸ்ட் வெர்ஷனில் வந்து இருக்க முடியும். ஸோ நான் வந்து சாஃப்ட்வேர் அப்டேட்லாம் இப்போ வந்து பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இப்போது இந்த மீ பேண்ட் 4ல என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது, எப்படிலாம் நேவிகேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல்லாக வந்து டச்சாக தான் இருக்குது. ஸோ அந்த ஆம்லெட் டிஸ்பிளே வந்து நீங்கள் ஃபுல்லாக டச் பண்ணி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எதுவுமே இல்லைங்க, கீழே வந்து ஸ்வைப் பண்ண ஸ்வைப் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த அடுத்த ஆப்புக்கு வந்து போகும். அப்புறம் ஒரு ஹோம் பட்டன் வந்து இருக்குது, அந்த ஹோம் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நார்மல் ஸ்க்ரீனுக்கு வந்து நம்மளுக்கு வந்து வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட்டில் வந்து நமக்கு ஏகச்சக்கமான ஒர்க் அவுட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஏகச்சக்கமான ஒர்க் அவுட்ஸில் வந்து நீங்கள் வந்து எந்த ஒர்க் அவுட் ஆனாலும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஒர்க் அவுட்க்கு அப்புறம் நம்மளுக்கு வெதர் வந்து கொடுத்துருக்காங்க. வெதரில் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெதர் டெம்பரேச்சர் ஃபுல்லாக பார்க்கலாம். ஒரு நாளைக்கு இல்லைங்க, நீங்கள் வந்து ரெண்டு மூணு நாளைக்கு வந்து வெதர் பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக நல்ல விஷயம் நினைக்கிறேன். நீங்கள் வந்து கீழே ஸ்வைப் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெதர் அப்டேட் ஆகிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாலு நாளைக்கு வந்து வெதர் வந்து அப்டேட் இருக்குது. அடுத்தது வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன். ஸோ நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்தால் நீங்கள் வந்து ஒரு ஃபுல் வாட்ஸ்அப் மெசேஜ் வந்து இந்த ஸ்க்ரீன்லேயே படிக்கலாம். ஸோ கண்டிப்பாக நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அப்புறம் வந்து மோர் அப்படின்னு சொல்லியிருக்கு. மோரில் வந்து எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்குது. உங்கள் ஃபோன் வந்து நீங்கள் இதுலேருந்தே சைலண்ட்டில் வந்து போடலாம். ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம், மீட்டிங்லாம் இருக்கும் போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் அலாரம்ஸ் இருக்குது. ஸோ ஃபோனில் என்ன அலாரம்ஸ் இருக்கோ அது பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து நீங்கள் இதில் கூட வந்து செட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து மியூசிக் இருக்குது. ஆமாங்க, ஃபோனில் இருக்க மியூசிக் வந்து நீங்கள் இதில் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ரொம்ப கூல் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் பாருங்கள் என் ஃபோனில் வந்து இப்போ வந்து மலைக்குருவி பாட்டு வந்து ஓடிட்டுருக்கு. ஸோ பாஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு ப்ளே பண்ணிங்கன்னா ஃபோனில் கூட வந்து ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் ஜிம்லாம் போக பண்ணும்போது ஜஸ்ட் வந்து ஃபோனை கூட நீங்கள் வெளியே எடுக்கவே தேவையில்ல. இதுலேருந்தே நீங்கள் வந்து நெக்ஸ்ட் பாட்டுக்கு போகலாம், முன்னாடி பாட்டுக்கு போகலாம், ப்ளே பண்ணலாம், பாஸ் பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வால்யூமும் ஏற்றலாம், வால்யூம் வந்து கம்மி பண்ணலாம். ரொம்ப ரொம்ப ஒரு கூலான ஃபீச்சர் அப்படின்னு நினைக்கிறேன். மீ பேண்ட் 3ல எல்லாம் நமக்கு வந்து இல்லவே இல்லை. மீ பேண்ட் 4ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யூலோவும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த பாட்டுக்கும் நம்மளால் போக முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து திருப்பியும் அந்த பழைய பாட்டுக்கு வந்து வர முடியும். எனக்கு வந்து பர்சனலாக பிடிச்ச ஃபீச்சர்னால் கண்டிப்பாக இது அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் வந்து நமக்கு டைமர் இருக்குது, ஃபைன் டிவைஸ் இருக்குது, எல்லாமே எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஃபீச்சர்ஸ்க்கு பற்றி தனியாக வீடியோ என்ன கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து நான் போடுறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டிஃபால்ட்டான ஒரு வாட்ச் ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். வாட்ச் ஃபேஸ் கூட நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஸோ நம்ம வந்து வீடியோவில் வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். சைனாவில் பார்த்தீங்கன்னா இது வந்து அலிபே வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்தியாவில் வந்து கூகுள் பே சப்போர்ட் பண்ணுமா இல்லையான்னு தெரியல. இந்தியா லான்ச் ஆனதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து தெரியும். ஸோ கண்டிப்பாக மீ பேண்ட் 4ல பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் நேவிகேட் பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு தேவைப்பட்ட எல்லா ஃபீச்சர்ஸும் வந்து இந்த ப்ரைஸ் ரேஞ்சை கொடுக்குறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஃபோனில் என்னென்ன செட்டிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி மீ ஃபிட் ஆப்பில் வந்து நம்ம பார்க்கலாம். மீ ஃபிட் ஆப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏற்கனவே மீ பேண்ட் 2 இல்லாட்டி மீ பேண்ட் 3 யூஸ் பண்ணிங்கன்னா எனக்கு வந்து அதே செட்டிங்ஸ் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அன்லாக் ஸ்க்ரீன் இருக்குது, இன்கமிங் கால் இருக்குது, இவெண்ட் ரிமைண்டர் இருக்குது, அப்புறம் வந்து அலாரம் கொடுத்துருக்காங்க, ஆப் அலர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஐடியல் அலர்ட் இருக்குது, அப்புறம் வந்து இன்கமிங் எஸ்எம்எஸ் இருக்குது. ஸோ அந்த பழைய விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா எதுவுமே நம்மளுக்கு வந்து எடுக்கல. புதுமையாக ஒரு விஷயம் ஆட் பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த வாட்ச் ஃபேஸஸ் அப்படின்னா சொல்லணும். ஸோ வாட்ச் ஃபேஸஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லணும். டிஸ்பிளே சரிங்க. ஸோ உங்களுக்கு வந்து என்னெல்லாம் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து இதில் வந்து செட் பண்ணிக்கலாம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்ச் ஃபேஸஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ வாட்ச் ஃபேஸஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த கலெக்ஷனில் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சைனீஸ் கலெக்ஷனாக தான் இருக்குது. ஸோ இந்தியாவில் லான்ச் பண்ணும்போது இந்தியன் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து கண்டிப்பாக மாற்றி தான் லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதே நமக்கு பிரச்சனையே இல்லை, நீங்கள் வந்து நெட்லேருந்து கூட டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் வந்து அந்த பிக்சர்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ ஒரு சூப்பர் கூலான விஷயம் நினைக்கிறேன். எதுவுமே நீங்கள் ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து சிங்க் கொடுத்தா போதும், உங்கள் வாட்ச்சில் வந்து அந்த பிக்சர் வந்து செட்டே அந்த தீம் வந்து நமக்கு வந்து வந்துடும். ஸோ நீங்கள் வந்து எக்கச்சக்கமான தீம்ஸ் வந்து நீங்கள் இதில் வந்து மாற்றிக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு கூலான ஃபீச்சர் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஃபீச்சர்ஸை பற்றிலாம் டீட்டெயிலாக வீடியோ என்ன கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நிறைய பேர் கமெண்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயிலாக வந்து ஒரு வீடியோ போடுறோம். ஸோ நீங்கள் பாருங்கள் இப்போ வந்து நம்மளுக்கு அந்த வாட்ச் ஃபேஸ் வந்து வந்துருச்சு. ஸோ இதில் இருக்க வாட்ச் ஃபேஸ் வந்து உங்களுக்கு பிடிக்கலனா நீங்கள் வந்து நெட்டில் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு இதில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் நினைக்கிறேன். நெட்டில் வந்து ஏற்கனவே நிறைய டெவலப்பர்ஸ் வந்து சூப்பரான வாட்ச் ஃபேஸஸ்லாம் இந்த மீ பேண்ட் 4க்கு வந்து நம்மளுக்கு டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணுற எல்லா வாட்சும் பார்த்தீங்கன்னா ஒரு டேரா டவுன்லோட் பண்ணால் போதும், அது வந்து உங்களுக்கு மை டிஸ்பிளேஸில் வந்து சேவ் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து அந்த தடவை வந்து டவுன்லோட் பண்ணவே தேவையில்லை. ஜஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து அப்ளை கொடுத்தா போதும், உங்கள் வாட்சில் வந்து அப்ளை ஆகிடும். ஸோ பாருங்கள் இப்போ வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து சிங்க் கொடுக்குறேன். சிங்க் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அப்ளை வந்து ஆகிடும். ஸோ ரொம்ப சூப்பராக கூலாக வந்து இந்த ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நம்ம வந்து ஷாமிக்கு தம்ஸ் அப் சொல்லியே தான் ஆகணும்.
ஓகே கைஸ் இப்போ வந்து நீங்கள் மீ பேண்ட் ஃபோரோட அன்பாக்சிங் அண்ட் செட்டப் வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து மீ பேண்ட் ஃபோரோட ஃபுல் கவரேஜ் வந்து தரோம். ஸோ நம்ம வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போடுறோம். அப்புறம் வாட்டர் டெஸ்ட் ஐஸ் டெஸ்ட் வந்து கண்டிப்பாக போடுறோம். ஃபைனலாக வந்து ஃபுல் ரிவ்யூ போடுறோம். ஸோ இந்த வீடியோ இல்லாமல் வேறு ஏதாச்சும் வீடியோ வேணும்னு நினச்சின்னா கண்டிப்பாக கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதே சமயத்தில் ஃபுல் ரிவியூவில் வந்து உங்களுக்கு என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் இருக்கோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை வந்து நான் டெஸ்ட் பண்ணி ஃபுல் ரிவியூவில் வந்து நான் வந்து கவர் பண்ணுறேன். ஸோ நான் சொல்லியிருந்தாங்க, ஆமாங்க நாங்கள் வந்து மீ பேண்ட் ஃபோர் வந்து ஃப்ரீயாக கிவ் அவே பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிவ் அவேல எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணால் ரொம்ப ஈஸியாக, கீழே வந்து கிவ் அவே லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் தரேன். ஜஸ்ட் அதுக்குள்ளே போங்க, அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து லாகின் பண்ணிட்டு எங்களை வந்து யூடியூப் இன்ஸ்டாகிராம் அப்புறம் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணாலே போதும், நீங்கள் வந்து கிவ் அவே வின் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்குது. ப்ளஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ எவ்வளோ ஷேர் பண்ணீங்களோ உங்கள் கிவ் அவே வின்னர் சான்ஸ் வந்து கண்டிப்பாக அவ்வளோ அதிகமாக இருக்கும். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது அப்புறம் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் இருக்குது, மறக்காமல் போய் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோக்கள் தான், வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கிறான் லைக் பண்ணுங்கள், ஏதாச்சும் கேள்வி தான் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் மறக்காமல் நமக்கு தான் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.